السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم ألهمنا مراشد أمورنا وأهلنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. الحمد لله على خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى. هذا كما تحب وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. نحمده وصلى على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المبين والفرقان المجيد ومحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم فلما جاءهم ما عرفوا كفروا به. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم عمر بن الخطاب رضي الله تعالى عنه انه قال: يا ربي اسالك بحق محمد ان يغفر لي. فقال عز وجل: يا ادم وكيف عرفت محمدا ولم اخلقه؟ يا ربي لما لم خلقت بيدي ونفخت فيه روحك சலாம். நிறையுடைய வாழ்விழிந்து நிலநிலத்தை காப்பதற்கு மறைவித்த மன்னவனுக்கு மாபெரும் புகழளித்தோம். யாரை படைக்கவன் என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய பெருமானாரின் செல்லந்தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாகத்தாபியங்கள் சகோதரர்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அணுகளின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அணுகளின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் நம்முடைய அகதாவாசிகளின் மீதும் இறைவனின் சாந்தையும் சமாதானமும் என்னென்ன நிலவட்டுமாக அருளட்டுமாக பொடியிட்டுமாக. அன்பாவது மதிய வேளையிலே ஜும்மாவுடைய நாளையிலே அல்லாவுடைய பள்ளியிலே நாம் இன்று ஒன்று குடியில் போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொர்க்கமான மாதத்தின் பிறப்பதற்கு முன்பதே போலப்பட்டவர்கள் பேசினோம். அதை தொடர்ந்து நபிகள் சொன்னவர்கள் பிறப்பதற்கு சரியாக 50 நாட்களுக்கு முன்பதாக யமன் நாட்டிலிருந்து அபரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் காபத்துல்லாவிற்கு வருகை தந்தார். அந்த அபரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் ஈசவி அதாவது நசாரா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்றுக்கொண்ட நசாராவாகும்.
ஆனால் மக்காவில் அன்றைய காலத்தில் அனைவர்களும் சிலை வணங்கிகளாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பல கடவுள் கொள்கைகளை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகளாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அல்லாத பல கடவுள்களை வணங்குபவர்களுக்கு அல்லாஹ்வும் தாலா இவ்வளவில் உதவி செய்வான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் உதவி செய்வான். அதுதான் ரஹ்மானுடைய அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்றவன் அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன், அர் ரஹ்மான், இவ்வுலகில் நல்லவர் தீயவர் என்ற பாகுபாடு என்று அனைவருக்கும் ஆரம்பம் செய்யக்கூடியவன். அந்த நல்லவர் தீயவர் என்று சொன்னால் நல்லவர்கள் கலிமா சொன்னவர்கள், தீயவர்கள் கலிமா சொல்லாதவர்கள். இந்த இரு சாராளர்களுக்கும் அல்லாஹ்வும் தாலா பாகுபாடு என்று உபகாரம் செய்யக்கூடியவன். அப்போ பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களை விட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்று அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எவன் நாட்டை சார்ந்த அவர்களா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் காபத்துல்லாவுக்கு வருகை தெரிகிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபத்துல்லாவை அழிப்ப இடிப்பதற்காக. ஏன்னு சொன்னா உலகிலேயே பெரிய ஆலயமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவிற்கு எல்லா மக்களும் வருகிறார்கள். இதை அவருக்கு பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதற்கு நிகராக எமன் ஒரு காபாவை போன்றுள்ள ஆலயம் எழுப்பினார். மக்காவிலிருந்து ஒரு மனிதர் வேண்டும் என்றே அங்கே சென்று மதம் கழித்து அசுத்தப்படுத்திவிட்டு வந்துவிட்டார். மக்கள் யாவரும் அவர் கட்டிய பிரமாண்டமான ஆலயத்திற்கு வருகை தராத வெறுப்போடு இருந்த அவனுக்கு இந்த அசுத்தப்படுத்தியது கடும் கோபத்தை ஏற்படுத்தவே அந்த அபரஹா அல்லாஹ்வுடைய ஆலயம் நமக்கு எதிராக இருக்கக்கூடாது, அதை இடித்தாக வேண்டும், அது இருந்தால் நம்முடைய ஆலயத்திற்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, அதனால் மக்கள் எதன் பக்கம் திரும்புகிறார்களோ அந்த ஆலயத்தை நாம் இதான் சாக்கு என்று நம்முடைய ஆலயத்தை அசுத்தியப்படுத்துகிற காரணமாக இடிக்க வேண்டும் என்று அவரா எவன் நாட்டிலிருந்து மக்காவிற்கு வருகை தெரிகிறார். அப்படி மக்காவிற்கு வருகை தரும் பொழுது மக்காவிலே பெரும் தலைவர்களில் ஒருவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப். அவர்தான் மக்கா தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் அப்பொழுது. அப்போ ஹஜ்ஜில் போனவங்கெல்லாம் தெரியும், உம்ரா போனவங்கெல்லாம் தெரியும், குறிப்பா ஹஜ்ஜில் போனவங்க தெரியும், மினா என்ற இடத்துலதான் அப்ரஹா யானை படையோட படை வீரர்களோட காபத்துல்லா வெடிப்பதற்காக அங்கே வருகை தந்திருக்கிறார். காபத்துல்லாவிற்குள் அவனும் சில நபர்களும் வந்து அப்துல் முத்தலிபை சந்திக்காம வரும்பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அதனால் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகைகளை அவன் அபகரித்து சென்று விடுகிறான். அப்படி ஒட்டகைகளை அபகரித்து சென்றதன் காரணமாக அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்தார்கள். ஏன்னா ஒரு நாட்டு தலைவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னா அவர் இவரை நாடி வரணும். அப்போ நம்ம காபத்துலா இடிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலே அப்துல் முத்தலிப் அவர்கள் அவர்களை சந்திக்க மினாவுக்கு போவாங்க. ஆனால் இதை விட இன்னும் அதிகமாக அப்துல் முத்தலிப் என்னை தேடி வர வேண்டும், அதுவும் உடனே விரைவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகத்தை அவன் எடுத்து சென்று விட்டார். அவருடைய பொருள் எடுத்தா கண்டிப்பாக வருவார்கள் அப்படிங்கிறதுனால. அப்ப அப்துல் முத்தலிப் அவர்கள் மினாவில் தங்கியிருந்த அபரஹாவை சந்திக்க வருகிறார்கள். சென்று என்னுடைய ஒட்டகம் அதை நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்களா, அது என்னுடைய பொருள், அதை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டபோது அவரஹா அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்து கேலியாக நகைக்கிறார். என்ன, மக்காவின் மீதுதான் பெரிய தலைவர் என்பதாக சொல்கிறார்கள், ஆனால் நான் வந்திருப்பதோ காபத்துல்லா இவை இடிப்பதற்கு, நீ வந்து என்னவோ சாதாரண ஒட்டகத்தை பற்றி பேசுகிறாயே என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்களை பார்த்து அபரஹா கேட்ட பொழுது அபரஹாவிற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் வைர வழிகளால் எழுதப்படக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள். என்னன்னு சொன்னா,
ஒட்டகம் என்னுடையது, ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் நான். அதனால் ஒட்டகத்தை அபகரித்து சென்ற உங்களிடம் என்னுடைய ஒட்டகத்தை தேடி நான் வந்திருக்கிறேன். ஆனால் காமத்துலா இருக்கிறது, அது என்னுடையது அல்ல, அது அல்லாஹ்வுடையது. அவனுடைய பொருளை அவன் பாதுகாத்து கொள்வான். அதனால் அதற்கு பொறுப்புதான் யார் நிர்வகிக்கிறேன் தவிர அதற்கு உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹ். ஆகவே அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான், பாதுகாத்துக் கொள்வான். என்னுடைய ஒட்டகத்திற்கு தான் நான் முதலாளி, காபத்துல்லாவிற்கு சொந்தக்காரன் முதலாளி அல்ல என்று அபரஹாரிடம் சொல்லிவிட்டு அப்துல் முத்தலிப் அவர்கள், அப்துல் முத்தலிப் அவர்கள் அபரஹாரிடம் இருந்து தன்னுடைய ஒட்டகை வாங்கி மக்காவிற்கு வந்துவிடுகிறார்கள். ஆனால் அல்லாவை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அபரஹாருக்கு வெற்றியை கொடுத்து மக்காவை வசிக்கக்கூடிய அல்லாவுக்கு எதிராக இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தோல்வியை கொடுத்திருக்க வேண்டும். ஆயப்படி பார்த்தார் காவத்துலாவை இடிக்க வந்திருக்கிறாங்க, இடிக்காத இரண்டாவது பிரச்சனை, அது அல்லாவுடைய ஆலயம், அவன் பாதுகாப்பான், அது விஷயம். ஆனால் உண்மையிலேயே அல்லாவிற்கு நெருக்கம் யாரு? அல்லாவை ஒற்ற இறைவன் என்று ஏற்றுக் கொண்டிருக்க அபுராவா, அல்லது மக்காவாசிகள் பணக்கடன் பல கடவுளை வாழ்ந்தார்கள், அவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமா? யாரின் மீது அல்லாவுக்கு கோபம் இருக்கும், யாரின் மீது அல்லாவுக்கு வெறுப்பு இருக்கும்? மக்கா குறைசிகளின் மீது அல்லாவுக்கு கோபம் இருக்கும், தம்மை கடவுளாக என்ற ஈசாவை நபியாக என்ற அபுராவின் மீது பிரியம் இருக்கும். ஆனால் இதற்கு நேர் எதிர்வினையாக அல்லாஹ்வுத்தாலா அபரஹாவிற்கு தோல்வியை கொடுத்து பல கடவுள்களை வணங்கக்கூடிய மக்காவாசிகளுக்கு வெற்றி கொடுத்தார். எதனால் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் 50 நாட்களில் பிறக்க இருக்கிறார்கள். அந்த மண் மக்காவுடைய மண். என்னுடைய ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு தோல்வி ஏற்படக்கூடாது. அதனால் நான் வெற்றியை அபரஹாவிற்கு தோல்வியை கொடுத்து மக்காவாசிகள் வெற்றியை கொடுத்தேன். அது மட்டுமல்ல, மக்காவாசிகள் யாரும் யுத்தமும் செய்யவில்லை. சாதாரண குருவி, சிட்டுக்குருவியை போட்டு இருக்கும். அந்த சிட்டுக்குருவி தன்னுடைய வாய் அதனால் சிறிய கற்களை எடுத்துக்கொண்டு அது பறந்து யானையின் மீது இருக்கக்கூடிய அந்த வீரர்களின் மீது போட்டது. அந்த வீரனுடைய தலையில் பட்டு அப்படியே இறங்கி யானை வழியாக வந்து மற்ற படைகள் எல்லாம் இறந்தது. அதை பார்த்து தோற்கடித்து சென்றான் அபரஹாம், அவனும் அழிந்து போனான். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை நபி மூலமாக கொடுத்தார், நபிக்காக கொடுத்தார். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை ஒரு அடிமை பெண் வந்து அவருடைய எஜமானரிடம் சொல்கிறார். திங்கட்கிழமை என்று நபி அவர்கள் பிறந்தது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த நாளையும் காலையில் ஓடி வந்து தன்னுடைய எஜமானரை பார்த்து வேக வேகமாக, எஜமானரே உங்களுடைய தம்பியினுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த எஜமானன் நற்செய்தி சொன்ன அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்கிறார். அதுவும் தன்னுடைய ஆளுக்காட்டி வரலான நாம் அந்த இடத்தில் கலிமாவர்களை அஷ்ஹது என்று உயர்த்தி அல்லாஹ் இல்லாஹா இல்லல்லாஹ் என்று கீழே விடுவோமே, அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ரீதியில் நாம் குறுகியில் அத்தகைய இடத்தில் விரலை நீட்டுகிறோமே, அந்த விரலை நீட்டி அந்த எஜமான அந்த அடிமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்று சொன்னதற்காக அந்த நஞ்சியை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்ன அடிமைக்கு திருப்தி கொடுக்கும் விதமாக இன்றிலிருந்து நீ விடுதலை என்று சொன்னார். அதன் காரணமாக அந்த எஜமானர் இறந்து விட்டார். இறந்து விட்ட பிறகு அவருடைய சகோதரரின் கனவிலே கனவு காண்கிறார். அப்பொழுது அந்த கனவில் அந்த யாருக்காக யாரை உடிமை விட்டாரோ அந்த நபர் சொல்கிறார், எனக்கு எல்லா நாளும்
அதாவது கிடைக்கிறது. ஒரு நாள் மட்டும் அதாவது இல்லை, அந்த நாள் திங்கட்கிழமை. அது மட்டுமல்ல, அன்றைய நாளில் என்னுடைய ஆழ்காட்டி விரலில் இருந்து நீர் சுரக்கும், அதை நான் குடித்துக் கொள்வேன் என்று நபியவர்கள் பிறந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் எஜமானர் சொன்னாரே, அந்த எஜமானர் யாரும் அல்ல, அல்லாவினால் நபியவர்களை சபித்த பெரிய தந்தையான அபூலஹப்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது அந்த செய்தியை கொண்டு சொல்ல வந்த துவைவா என்ற அடிமை பெண்ணை விடுதலை செய்தார். அதன் காரணமாக நபியவர்கள் பிறந்த சந்தோஷத்தை முன்னிட்டு தன்னுடைய அடிமையை விடுதலை செய்ததன் காரணமாக காலம் முழுக்க இறைவணக்கம் இறைவனை ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அதற்கு தண்டனையாக உனக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. என்னுடைய அறிவு பிறந்த நாள் உன்னுடைய அடிமை விடுதலை செய்ததன் காரணமாக உனக்கு நான் அதாவது இருந்து திங்கட்கிழமை மட்டும் விடுதலை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுத்தாலா செய்திருக்கிறார் என்று அந்த அபூலஹப் அவர்கள் தன்னுடைய சகோதரரான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள் என்று இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த சம்பவம் ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது. அவர் நபி அவர்கள் பிறந்ததற்காக கலிமா சொல்லாத ஒருவருக்கு அல்லாஹ்வுத்தாலா வேதனை இல்லாமல் ஆக்கி அவரை கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால், நபியே ரசூலாக ஏற்று அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ் இறைவனாக ஏற்றிருக்கக்கூடிய நபியின் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவு பெருமிதம் பேரானந்தம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காக வெறுமனே அமல் செய்யாமல் நபியின் புகழை பாடினால் மட்டும் போகாது, நபி ஸல்லல்லாஹுடைய செயல்பாட்டையும் செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்பாட்டை குணத்தை பற்றி சொல்லுங்களே என்று கேட்கப்படும். அப்போது ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, வாசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு வேத புத்தகம். ஆனால் அந்த குர்ஆனில் உள்ள 30 ஜுஸ்கள், 114 அத்தியாயம், 6666 வசனங்களை கொண்ட அந்த குர்ஆனை வரிக்கு வரி, பக்கத்துக்கு பக்கம், இஞ்சு இஞ்சாக அதை அமல் செய்து காட்டியவர், ஃபாலோ செய்தவர், வாழ்ந்து காட்டியவர், எழுத்து வழிதான் குர்ஆனை தவிர செயல் வடிவம் அவர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, கான ஹுஸ்ன குர்ஆன் குர்ஆனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் குர்ஆனாகவே இருந்தது. அப்போ செயல்பாட்டின் இரண்டு குர்ஆன் நமக்கு உள்ளபடி முழுக்க முழுக்க அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் இஸ்லாம் கொண்டு வந்த பிறகு அதை வாங்கி நமக்கு சொல்லி ஓதி காட்டி இனிமேல் விளக்கம் எல்லாம் சொல்லி அதன் மூலமாக வாழ்ந்து காட்டிய வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எழுத்து வடிவிலே குர்ஆனாக அல்லாஹ்வுடைய பேச்சாக கலாமல்லா வேதமாக இருக்குது என்று சொன்னால், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனாகவே வாழ்ந்ததன் காரணமாக இன்னொரு செயல் குர்ஆனாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை புகழ்ந்தால் மட்டும் போராது, அவர்களுடைய வழிமுறையில் உள்ள அனைத்து சுண்ணத்துகளையும் நாம் கடைபிடித்தாக வேண்டும். இதுதான் ஹுப்புர் ரசூல், நபியின் மீது நாம் கொண்ட பிரியம் என்பதற்கு அர்த்தம். பெயரை கேட்டால் வாங்க சொல்லும் போதும், காமத்து சொல்லும் பொழுதும், பயணம் செய்யும் பொழுதும், மௌலிகளின் போதும் பொழுதும் நாம் நம்முடைய இரண்டு விரல்களால்
கண்ணையை ஒத்தி வாயில் ஒத்தப்படுவதன் காரணமாக அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். வரலான காரியங்கள், சுத்தமான காரியங்கள், வாஜிபான காரியங்கள், முக்கியமான அமல்களை எதுவுமே செய்யாமல் நான் அபியை போகப்படியேன் சொன்னதன் காரணமாக முட்டவிட்டேன். எனக்கு சொர்க்கத்தை கொடு, அவருடைய பெயரை சொல்லும் பொழுது உத்தமும் கொடுக்க வேண்டும், அவருடைய பெயரை சொல்லும் பொழுது சலவாத்தும் சொல்ல வேண்டும், அவருடைய புகழ்நாளியான மௌலிதும் ஓத வேண்டும், அவர்களுக்காக நாம் விருந்தும் கொடுக்க வேண்டும். இதுவெல்லாம் அமல்தான். ஆனால் இதை விட பெரிய அமல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி வாழச் சொன்னார்கள் என்பதன் பிரகாரம் அறிந்து அதன் பிரகாரம் வாழ்ந்தால்தான் உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய நாம் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நடக்கவே முடியாமல் சுயநிலை இல்லாமல் பள்ளியும் வீடும் பள்ளியும் பக்கமக்கம்தான், ஆனால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வர முடியாமல் தன்னுடைய 2 காலின் பெருங்கல் பூமியிலே கோடு போட்ட வண்ணம் தொழிலுக்கு வந்தாலே இது நபி அவர்கள் இவ்வளவு சிரமப்படுத்தி அல்லாஹ்வுக்கு வணங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, மா தக்கதமு கம்பிஹி வமா தாக்கர், உங்களுடைய பொறுப்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுக்கு நபியை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறந்து போகும் வரைக்கும் ஒரு பாவம் செய்ததில்லை, ஒரு பாவத்தையும் செய்ய விட்டதில்லை. சிறு வயதில் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள், தன்னுடைய ஆடையை அவிழ்த்தெல்லாம் விளையாடுவார்கள், நபி அவர்களுடைய ஆடையை அவிழ்த்தால் மயக்கப்பட்டு கீழே விழுந்துவார்கள். நபி சொன்ன நமக்கெல்லாம் பிறந்து விட்ட பொழுது கத்தனா செய்யும் பொழுது டாக்டரும் ஆடையெல்லாம் பார்த்திருப்பார்கள், அது நம்மளை பிடிக்கும் போது பல பேர் பார்த்திருப்பார்கள். ஆனால் நபியர்கள் எப்படி பிறந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிங்கேற்றம் என்று அதிகாரிகள் பிறக்கும் பொழுது அவருடைய வீட்டில் இருந்து ஒரு ஒளி நேரே செல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வீடு வெளிச்சமாக இருந்தது. ரோம் நாட்டினுடைய 14 கலசங்கள் கீழே இருந்தது. அது என்ன அர்த்தம்? 14 தலைமுறைகளில் அரசரோடு உங்க ரோம் நாட்டு அரசர் முடிஞ்சிடும், இது இஸ்லாமிய ஆட்சிதான் என்பதை நிறுவனத்திற்காகவே அவிசுவாசம் பிறந்தபோது ஏற்பட்டது. 7000 வருஷமாக பாரசீகத்தில் எரிந்து கொண்டிருந்த அதுவும் 200 நபர்களை வைத்து விறகு போட்டு அந்த நெருப்பை, பெரும் நெருப்பு பாரசீக அரசர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு 24 மணி நேரமாக 2000 வருஷமாக எரியக்கூடிய 200 நபர்களை கொண்டு ஷிப்ட் வாரியாக நீங்க கொஞ்சம் பேர் இப்போ, நீங்க கொஞ்சம் பேர் இப்போ, நீங்க கொஞ்சம் பேர் இப்போ என்று 3 ஷிப்டாக, 2 ஷிப்டாக எப்படி கம்பெனியில வேலை கொடுக்கிறாங்களோ அது மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்ட 2000 வருஷமாக 200 நபர்களை கொண்டு அடையாமல் இருந்த அந்த விளக்கு அடைந்தது. உண்மையான ஜோதி வெளியே வந்து விட்டது. அதனால் இந்த பாரசீகத்திற்கு உங்களுக்கு வெளிச்சம் தேவையில்லை, வேறொருவர் பிறந்து விட்டார் என்றெல்லாம் நபியர்கள் பிறந்த போது அமெரிக்கா, ஐரோப்பாவை போன்று அன்றைய வல்லரசான நாடுகள் தான் பாரசீகமும் ரோம் நாடும். அந்த 2 ரோம் நாட்டும் ஆட்டம் கண்டு கொண்டு விட்டது நபியவர்கள் பிறந்த பொழுது. மற்ற தாய்மார்களுக்கெல்லாம் குழந்தை பெற்றிருக்கும் பொழுது பிரசவத்திற்கு இன்று ஏற்படும், ஆனால் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆண் அம்மையாருக்கு அந்த பிரசவ தீட்டே வரவில்லை. அவருடைய தாயார்தான் மருத்துவச்சி நபிகளுக்கு பார்க்கிறார்கள்.
ஆவியான அம்மா அவருடைய வயிற்றிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவே தெரிகிறார்கள். எந்த முறையில் எல்லா குழந்தையும் தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது தலை கீழாக இருக்கும், முகம் வானை நோக்கி இருக்கும். ஆனால் இதற்கு நேர்மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது தலை மேலாக இருக்கிறது, முகம் கீழே பூமியை பார்த்த வண்ணம் சஜ்தா செய்த நிலையில் தன்னுடைய கரிமார்களை அத்தைகாத்து ஓதிய நிலையில் உயர்த்தி அல்லாஹ் ஒருவன் தான் வேறு எவனே இல்லை என்பதை பறைசாற்றும் விதமாக தாயின் வயிற்றிலிருந்து வரும்பொழுது அல்லாஹ் தான் அப்படி வரம் செய்தார். அது மட்டுமல்ல, சத்னா செய்யப்பட்ட நிலையில் தான் வந்தார். விஷயம் இருந்தாலும் சொல்ல வந்தோம். அப்ப அவங்களுக்கு யாரும் தத்னா செய்யல, மார்க்கம் செய்யல, சுன்னத்து தத்னா என்பதை நபியவர்களுக்கு அல்லாஹ்வால் செய்து அனுப்பப்பட்டார். அப்ப அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களே எந்த பாவமும் செய்யல. அப்படி ஏதாவது வழிவரக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் வந்து ரூஹை பற்றி மற்ற கியாமத்தான விஷயங்களை பற்றி சில விஷயங்களை கேட்டார். அவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தையில் அவங்க பேசிக்கிட்டு நாளைக்கு சொல்றான் அப்படின்ட்டார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்காமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நான் நாளைக்கு இதற்குரிய பதிலை சொல்வேன் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹ்வுடைய நபியர்களுக்கு வழி அனுப்பியிருப்பான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை சொல்கிறேன் என்று சொன்னதன் காரணமாக அல்லாஹ்வுடைய 15 நாள் கழித்துதான் வழியை அனுப்பினான். அதுவும் சொன்னான், நபியே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை, அதனால் தான் 15 நாள் தாமதம் என்று நபி அவர்கள் தவறு செய்யவில்லை, ஜஸ்ட் மறந்துட்டார். அதை அல்லாஹ் குற்றமாக நினைத்து நபிமார்கள் சிறு குற்றம் செய்தாலும் பெரும் பாவத்தை போன்று, அதனால்தான் அணில் ஹவா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயிலிருந்து முடிந்தார்களே அந்த வார்த்தைகள் அனைத்தையும் தன்னுடைய இஷ்டப்படி மனவீழ்ச்சியின் காரணமாக அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை இல்லா வகையில் யோகா அவ்வாறு எதை வேத வசனமாக வரியாக அறிவிக்கிறானோ அந்த வகையை தவிர அவர்கள் எதுவும் பேசுவதில்லை என்று அவ்வாறு நபியை பற்றி சர்டிபிகேட் கொடுக்கிறார் சூரத்து நஜ்ம் என்று சொல்லக்கூடிய 27 சூரில். அப்ப அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரவை போல் கண்டு தெரியாத அப்துல்லாஹ்வர்கள் அங்க யார இருக்கிறாங்க, என்ன நிலவரம், என்ன சூழ்நிலை எதையும் பார்க்காமல் நபியே நாயகம் அவர் நபி உலகம் நபி அவர்களோடு வர வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும், கேட்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும் என்பதுதான் நபியின் சகாபாக்கள் விருப்பம். அதனால் அவர் வளமைப்போல் வந்து நபியிடம் கேட்க நபி அவர்கள் சற்று முகத்தை திரும்பினார்கள். அப்துல்லாஹ்வின் உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண்ணு தெரியாத அந்த சஹாபியின் பார்வையை மட்டும் தன்னுடைய முகத்தை இந்த குறைஷி தலைவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி திருப்பியதின் காரணமாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் பெரிய தப்பு தவறை செய்ததை போன்ற அவசரத்தான் நீங்கள் கருதிருந்து விட்டீர்கள், முகத்தை திருப்பி விட்டீர்கள். அஞ்சா அவர்கள் அழகா கண்ணு தெரியாத ஒரு குருடர் உங்களிடத்தில் வந்த பொழுது உங்களுடைய மனத்தை கருகெடுத்து நீங்கள் திருப்பி விட்டீர்களே என்று அல்லாஹு தஆலா நபியை தன்னுடைய பார்வையில் கண்டிக்கிறார். இந்த மாதிரி தவறுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். வேற எந்த பாவமான அல்லாஹ்வுக்கு இணையான எந்த மனிதர்களுக்கும் எந்த தீவிரவாதிகளுக்கும் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவராக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும்.
அவர்களுடைய வரலாறு படித்து அதனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல மூன்று விஷயத்தை ஒன்று சேர்த்தே சொல்றோம், அல்லாவுக்கு வெளிப்படுங்கள், அல்லாவுடைய தூதருக்கு வெளிப்படுங்கள். அதே மாதிரி வாபதுல்லா, அல்லா என்னை மட்டும் வணங்குங்கள். அதற்கு அடுத்தபடியாக உயிர்வாழ பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி அடுத்து நபியை சொன்னார். இரண்டாவதாக அல்லாஹ் தன்னை மட்டும் வணங்குங்கள், அடுத்து நீங்கள் உபகாரம் செய்வதாக இருந்தால் பெற்றோருக்கு செய்யுங்கள் என்று சொல்வார். அடுத்து மூன்றாவது, நாம் எல்லாம் எதில் கவனம் குறைவாக, எதில் அலட்சியமாக, எதில் பொறுப்போக்காக, கலிமா சொன்னவர்களுக்கும் கலிமா சொன்னாதவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறோமோ, அப்பேற்பட்ட வணக்கங்களான இரண்டு வணக்கங்களை ஒன்றோடு சேர்த்து சொல்வான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டுறதா என்ன, ஜும்மா போறது, ரம்ஜான் நோம்பு வர்றது, 27 வர்றது, 2 ஈத் வர்றது அல்ல, 5 நேரம் வர வேண்டும், அதுதான் நிலைநாட்டுறது. வாக்கைமு சலாத்த வாது ஸகாத்த, தொழுகையை நிலைநாட்டி அதை கரெக்டாக அந்தந்த வக்த நேரத்தில் தொழுங்கள். வாது ஸகாத்த வசதி இருந்தால் கடன் போக, உங்க குடும்ப செலவுகள் போக 100% ஏழை வரி தானத்தை கொடுங்கள். அது ஏழைக்கு சொந்தமானது, உங்களது அல்ல. ரிப்போர்ட் நாம் உங்களுக்கு கொடுத்தோம், அதிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அந்த ரெண்டையும் இணைக்கிறதே சொல்லுவான். அதை விட ஒரு படி மேலாக போய் அல்லாவை வழிபடுங்கள், அல்லாவுடைய தூதருக்கு வழிபடுங்கள் சொன்ன அல்லாதான் சொல்றான். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவை பிரியப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், இருந்தாங்க என்ன அர்த்தம், இருக்கணும். ஆனா நாம் யாரை பிரியப்படுறோம், உலகம், காசு, பணம், மனைவி, மக்கள், வியாபாரம், அது இது, இதனுடைய சுகபோகங்கள் பிரியப்படுவான். அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டால் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க. சரி, இந்த அத்தியாவதாக வார்த்தையோட சில ஒரு படி போய் புளிப்போது இரண்டாவது படியும் போய் மூன்றாவது ஒரு படியாக அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லி நபிய சொன்னார் இரண்டாவது. இப்ப மூணாவது வசனத்துல என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ, அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் ஒரு நாளினுடைய 24 நேரம் வாழ்க்கையாக மாற்றுகிறார்களோ, உண்ணும் பொழுதும் வியாபாரத்திலும் கொள்கையிலும் நோன்பிலும் தக்காணத்திலும் வளர்ச்சியிலும் கணவன் மனைவியோடு இருக்கும் பொழுது, பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது, உறவினர்களோடு இருக்கும் பொழுது, அண்டை வீட்டாரோடு இருக்கும் பொழுது, நண்பர்களோடு இருக்கும் பொழுது, மகாலவாசிகளோடு இருக்கும் பொழுது, மாற்று மத சமூகத்தோடு இருக்கும் பொழுது, அந்த மன் அத்தாரசூல யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுகிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, அவர்தான் அல்லாஹ்வை பின்பற்றியவர், அல்லாஹ்வை வழிபட்டவர் என்று சொல்வது அல்ல. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி காட்டுகிறார்கள், இதனால்தான் வேற வசனத்தை அல்லாஹ் என்று சொல்லுவான். பசதூ அதன்படி நடங்கள், அமல் செய்யுங்கள், வாழுங்கள். உங்களை விட்டும் எதுவெல்லாம் தவறு பாவம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ,
அதை விட்டு தவிர்த்து விடுங்கள். இதை விட்டு உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்றது அல்லாஹ். அப்புறம் நபியின் மீது புகழ்வான், நபியின் மீது பிரிய வைக்கிறான் சொல்லி மெயினான எல்லாம் விட்டு போட்டு சின்ன சின்ன சாதாரணத்தை பண்ணினால் அல்லாஹ் அவருக்கு நம்ம மீது பிரியம் வருமா, கோபம் வருமா? நபியின் மீதான் நம்ம மீது பிரியம் வருமா, கோபம் வருமா என்று சிந்தித்து பார்க்கணும். அதனால இறந்து போகக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக இரண்டு தோழர்களுடைய உதவியோடு மஸ்ஜிது நபிக்கு தன்னுடைய இரு பெரும் கால்கள் பூமியில் படும் அளவுக்கு தேய்த்த வண்ணமாக பூமியில் போடுபட்டு வண்ணமாக கொழுது வந்தார்களே, அது நமக்காக. ஏன்னா நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நபி அவர்கள் பாவமே செய்யல, பாவமே செய்யாதவர்களை குறிச்சு அல்லாஹ் நபியே நாயகமே வத்தகின்ற சூறாவில் 26 வசனத்துல இன்னா வத்தகம் முபீனா மௌலவு கிதாப்ல நாம் ஓதுவோமே இன்னா வத்தகம் முபீனா லியதக்கல அல்லாஹு மா தக்கத்தவ நபிஹி மா தக்கர். நபியே நாயகமே உங்களுடைய முன்பின் பாவமே நாம் மன்னித்து விட்டோம். இதுல ஹதீஸ் கலை வல்லுநர்களும் தஃசீர் கலை வல்லுநர்களும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், முன் பாவம் சொன்னா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் செய்த பாவம், பின் பாவம் சொன்னா நபி பட்டம் கிடைத்ததற்கு பின்னால் செய்த பாவம். ஆனால் நபி அவர்கள் பிறந்ததிலிருந்து இறந்து போகும் அன்றைய காலை வரைக்கும் ஒரு பாவமே செய்ய, பெருசோ சிறுசோ அல்லாவுக்கு மாற்றமா எந்த ஒரு பாவமும் செய்யல. ஆனா அதிசய உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய முன் பாவம் பின் பாவம் என்பதற்கு இப்படி விளக்கம் தந்துவிட்டு சரி எல்லா பாவம் அமைச்சாங்க. இப்போ பத்ரி யுத்தத்துல நிறைய பேர் கலந்துட்டாங்க. மத்தவர்களுக்கு ஜனாசா துறையில நாங்க தற்போது சொல்லுவோம், பத்ரி யுத்தத்துல கலந்துகிட்டதுனால அவங்களை சிறப்புப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி, அவருடைய அந்தஸ்து உயர்வு அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி நபிகள் சல்லாஸ் அவர்கள் பிரத்யேகமாக பத்ரி சஹாபாக்கள் இறந்து விட்டார்கள். ஜனாசா துறையிலே 5 தற்போது கட்டி துறவிப்பாங்க. இது நபிகள் இறந்த பிறகும் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் இதுதான் நடைமுறை. அது மாதிரி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. சுட்டிக்காட்ட முடியுமா? அப்படி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தால் பாவத்தினுடைய அந்தஸ்திலே வராது. அப்படி இருக்கக்கூடிய நபிதான் இரண்டு பெருவர்கள் காலம் இரண்டு பெருவர்கள் கோடு கோடு மன்னமாக துறையை சென்றார்கள். இது எதை காட்டுகிறது? எனக்கு அல்லாஹ் உலகமுறையே தந்தமாக்கி தரேன்னு சொன்னாப்பா, தாயிற்கு நடத்துற மக்கள் குருவப்படுத்துறப்ப மலக்கு மாதிரி இறங்கி இரண்டு வயதுக்கு வந்து இந்த மக்களை நசிக்க வேணாம், உங்களை கல்லால் அடித்து சித்திரவதை செய்து ரத்தத்தை ஓட்டி இந்த காட்டு பிராணிகள் உயிரோடு இருக்கக்கூடாது, அதனால் இரண்டு வலைக்கடிகள் நெசிக்கிறோம் என்று கேட்கும்போது காரணி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பயங்கரமாக இருக்கிறேன், எனக்கு எந்த தந்திரமும் தெரியவில்லை, நான் அல்லாஹ்விடம் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை, இவருடைய தோளை நான் ஒற்றுக் கொள்கிறேன், இவர்களை ஒன்றும் செய்யாதே, இவர்கள் இஸ்லாத்திற்கு வராவிட்டாலும் இவர்கள் சந்ததிகள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்று சொன்னார்களே, அந்த நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிலை பற்றி நமக்கு சொல்லி காட்டுவார்.
இறந்து போற அன்றைய நாளில் நபியவர்கள் சொன்ன வார்த்தைகளில் சிலதில் முக்கியமானது, இத்தப்புவா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். அசலாத் அசலாத், தொழுகை தான் பிரதானமானது, தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அனுமதி இல்லை. வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது தன்னுடைய தலையை பூமியை நோக்கி தாழ்த்திய வண்ணம், கலிமா வேலை உயர்த்திய வண்ணம், சஜ்தா செய்த நிலையில்தானே வந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த நபிக்கு எல்லா சிறப்பும் கொடுக்கப்பட்ட கூட, அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட, உலகத்தில் உள்ள அனைத்து பாவிகளுக்கும் சிபாரசு செய்து சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய நபிமார்களுக்கு தலைவராக இறுதியானவராக ரஹ்மத்துல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன், முதலில் ஆலமீன் அல்லாஹு தஆலா மூன்று ஆலமீன் என்று குர்ஆனில் பதிவு செய்கிறார். ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்டவர்களுக்கு நபியுடைய புகழக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து விட்டார். நாம் நபியை புகழ வேண்டும். அந்த புகழுதல் எதிலே இருக்கிறோம் சொன்னா, நம்முடைய பிறநாள் வாயிலே தண்ணிலே பற்றி வாயை முத்தமிடுவதோடு, அல்லது மௌலவி ஷரீஃபை ஓதுவதோடு, அதற்கு விருந்து கொடுப்பதோடு, பயானங்கள் பேசப்பட்டால், சிறப்புரைகள் சொல்லப்பட்டால், அதே ரமிசலாசன் பெயர் வந்தால் முத்தமிடுவது மட்டும் சிறப்பல்ல, அதுவும் ஒரு அந்தஸ்துரிய காரியம்தான். அதை விட மிகுதமான முக்கியமானது அல்லாஹ் எப்படி நபியவர்களிடம் வாழ சொன்னானோ, நபியவர்கள் கண் முன்னால் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அதனுடைய வரிக்கு வரி பக்கத்து பக்கம் இன்றிமையாக வாழ்ந்து காட்டியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி குர்ஆனுக்கு நிகரான இன்னொரு குர்ஆன் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படி குர்ஆன் என்று சொல்லலாம். அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நபியவர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லித் தருகிறார்கள். அது அடிப்படையில் வாழ்க்கை தரா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அகில உலக இஸ்லாம் ஆக்கிரமாக வாக்குதல் எல்லாருக்கும்.